சுரா கைடு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு. அதிக மதிப்பெண் பெற சுரா கைடு அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். ஆல்சோ அவைலபிள் ஆன் அமேசான், பிளிப்கார்ட் அண்ட் சுரா புக்ஸ் .com. தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. பாமக தலைவர் அன்புமணி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது, முல்லைப் பெரியாற்றின் குறுக்கே புதிய அணை கட்ட கேரள அரசு தீர்மானித்துள்ளது. புதிய அணை கட்டுவதாலும் பழைய அணையை இடிப்பதாலும் சுற்றுச்சூழலுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக மத்திய அரசிடம் விண்ணப்பித்திருக்கிறது. கேரள அரசின் நோக்கம் முல்லைப் பெரியாற்றில் புதிய அணை கட்டுவதல்ல, மாறாக அணையின் நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்திவிடாமல் தடுப்பதுதான். முல்லைப் பெரியாறு அணையின் நீர்த்தேக்க பகுதிகளில் ஏராளமான சொகுசு விடுதிகளும் கேரளத்து பிரபலங்களின் மாளிகைகளும் கட்டப்பட்டுள்ளன. அணையின் நீர்மட்டம் 152 அடியாக உயர்த்தப்பட்டால் அவை நீரில் மூழ்கிவிடும். அத்தகைய நிலைமை ஏற்படுவதை தடுக்கவே இதுபோன்ற முயற்சிகளை கேரள அரசு மேற்கொள்கிறது. முல்லைப் பெரியாறு அணை விவகாரத்தில் தமிழ்நாட்டின் நலன்களுக்கு எதிரான கேரள அரசின் சதித்திட்டத்தை மத்திய அரசு புரிந்து கொள்ள வேண்டும். முல்லைப் பெரியாறு வழக்கில் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பின் முக்கிய அம்சங்களை உள்வாங்கி முல்லைப் பெரியாறில் புதிய அணை கட்டுவது தொடர்பான கேரள அரசின் கோரிக்கையை மத்திய அரசு தள்ளுபடி செய்ய வேண்டும். முல்லைப் பெரியாறு அணையின் அங்கமான பேபி அணையை வலுப்படுத்த தடையாக அப்பகுதியில் உள்ள மரங்களை வெட்ட உடனடியாக அனுமதி அளிக்கும்படி கேரள அரசுக்கு மத்திய அரசு உத்தரவிட வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அறிக்கையில் கூறியிருப்பதாவது, முல்லைப் பெரியாறு அணையை பலப்படுத்திய பிறகு 152 அடி வரை நீரை தேக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் கூறியதற்கு பிறகும் புதிய அணையை கட்டவும் பழைய அணையை இடிக்கவும் கேரள அரசு முயற்சிப்பது அப்பட்டமான சட்டவிரோத செயல், நீதிமன்ற அவமதிப்பாகவும் கருத வேண்டியிருக்கிறது. அணையை பலப்படுத்துவதற்கான முயற்சிகளுக்கு கேரள அரசு தொடர்ந்து குந்தகம் விளைவித்து வருகிறது. தமிழக விவசாயிகளை பாதிக்கும் செயல்களில் கேரள அரசு ஈடுபடுமேயானால் இதை தடுத்து நிறுத்த உச்சநீதிமன்றத்தை நாடுகின்ற நடவடிக்கைகளை முதல்வர் ஸ்டாலின் எடுக்க வேண்டுமென செல்வ பெருந்தகை கூறியுள்ளாா்.